ஆண்டவருடைய பாடு மரணங்களை பிரசங்கமாக அல்ல, வேத வசன அடிப்படையிலே நிதானமாய் கவனித்து தியானித்து படிக்க வந்திருக்கிறோம். நிகழ்ச்சி இரண்டு, இயேசு ராபோஜன பந்தியை முடிக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பேசுகிறார். பேசி அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு ஒவ்வொரு சீஷரோடும் பேசுகிறார், பொதுவாகவும் பேசுகிறார். யூதாசும் கூட்டத்தில் இருக்கிறான், பேதுருவும் இருக்கிறான், யோவான் இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறார்கள். இயேசு யூதாசனத்தில் பேசுவது கூட தனிப்பட்ட விதத்தில் நேருக்கு நேர் பேசுகிறார். ஆனால் மற்றவர்கள் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. இயேசு சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று. ஆனால் எல்லா சீஷர்களும் அதை கேட்கிறார்கள், யார் யார் காட்டி கொடுப்பான், நம்மில் யார் காட்டி கொடுப்பான், யார் அது என்று சீஷர்கள் கேட்கிறார்கள். யூதாசும் கேட்கிறான், எல்லா சீஷர்களும் கேட்டாங்க, ரபி நானோ நானோ அப்படின்னாங்க. யூதாசும் நானோ அப்படின்னு சொல்றான். இயேசு எல்லாருக்கு முன்னாடியும் நீதான் அப்படின்னு முதல்ல சொல்லல, யூதாசுக்கு புரியறபடி நீதான் அப்படின்னு சொல்றாரு. அது எல்லாருக்கும் கேட்கல, ரொம்ப பர்சனலாவே டீல் பண்றாரு மேட்டர். கடைசி வரைக்கும் யூதாசு திருந்துவதற்கு இயேசு வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தார். கடைசி வரைக்கும் யூதாஸ் மாறுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். அதனால தான் பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணல. கடைசியா ராபோஜன பந்தி முடிஞ்சதும் உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். அப்புறம் ஜனங்க மறுபடியும் சீஷன் கேட்கிறாங்க, யாருன்னு. ஏன் கூட தாளத்தில் கையிடுகிறவன், ஏன் கூட அந்த பாத்திரத்துல டிப் பண்றான் பாரு, எல்லாரும் டிப் பண்றீங்க, அவனும் டிப் பண்றான் அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் அவங்களுக்கு புரியல. கடைசியா யூதாஸ் கிட்ட சொல்றாரு, யூதாஸ் நேரமாச்சு, நீ செய்ய வேண்டியத சீக்கிரமா செய் அப்படின்றாரு. இது கூட சீஷர்கள் புரிஞ்சு கொள்ளல. அவன் எழுந்து போறப்ப சீஷர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை பணப்பைய அவன் வைத்திருக்கிறதுனால தரித்திரருக்கு ஏதாகிலும் வாங்கி வர சொல்றாரோ அப்படின்னு சீஷர்கள் நினைக்கிறாங்க. அது வரைக்கும் யூதாஸ் என்ன காட்டி கொடுப்பான்னு பப்ளிக்கா அவனை இயேசு அனௌன்ஸ் பண்ணல. ஏன், கடைசி வரைக்கும் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு, கடைசி வரைக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. கவனிங்க, ஒரு சிலர் இப்படி சொல்லுவாங்க, பிரீச்சருங்க, யூதாஸ் வந்து வேத வசனம் எழுதி இருக்கிறபடி தானே, அவன் காட்டி கொடுத்தால் தானே இயேசு கைது செய்யப்பட வேண்டும், இதுக்கு முன்னாடி வேத வசனம் அப்படித்தானே சொல்லுது, தன் கூட இருந்தவன், தன்னுடைய கூட சாப்பிட்டவன், தன்னுடைய குதிங்காலை தூக்கினான் என்று. அப்பனா 30 வெள்ளிக்காசுக்கு அவன் விற்க வேண்டும் என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரே. அப்படி என்றால் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற வேணுமானா யூதாஸ் அதை செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்றவங்க உண்டு. அப்படி வேதத்தை படிக்க கூடாது, வேதத்தை அப்படி படிக்க கூடாது, பொருளை அப்படி பொருட்படுத்த கூடாது. அங்க பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் எழுதி வச்சதுனால யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான் அப்படி எடுக்க கூடாது. யூதாஸ் காட்டி கொடுக்கல அப்படின்னா கூட இயேசு சிலுவைக்கு போய் தான் இருப்பாரு, வேற மெத்தட்ல. ஆனா பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, நடக்க போறத முன்னால சொல்லுது, அப்படி படிக்கணும். நடக்க போறத முன்னால சொல்லுது. நம்ம எப்படி புரிஞ்சுக்க கூடாது, நடந்த எழுதப்பட்டதை தான் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. இது தீர்க்க தரிசன பார்வையில தீர்க்க தரிசிங்க சொல்றாங்க, ஒருத்தன் வருவான் இப்படி எல்லாம் நடக்கும், பாடுபடுவாரு, இப்படி எல்லாம் நடக்கும், ஒருத்தன் காட்டி கொடுப்பான், 30 வெள்ளிக்காசுக்கு விற்பான், அவன் காசு தேவாலயத்தில் எரிஞ்சிருவான், அந்த காசுல நிலத்தை வாங்கி கல்லறை வாங்குவாங்க, அப்படி எல்லாம் சொல்றது எதுனா நடக்க போறத எழுதி வைக்கிறாங்க. சரி, ஏன் யூதாஸ் காட்டி கொடுக்கணும், 12 சீஷர்கள் தானே, பரபாச விடுதலை பண்றேன், இயேசுவை விடுதலை பண்ண கூடாது அப்படின்னு ஜனங்க கேக்குறாங்க, பிலாத்துவும் கேக்குறான்,
உங்களுக்கு யார விடுதலை பண்ணணும்? பரபாசியா இயேசுயா? பரபாச, எப்படி ஒரு பரபாஸ் மக்கள் மத்தியில் கொள்ளக்காரனா இருந்தான், திருடனா இருந்தான், ஜெயில இருந்தான், அவனை விட யூதாஸ் பெட்டர். ஆனா ஏன் யூதாஸ் காட்டி கொடுத்தான்? யூதாஸ் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். அவன் இருதயத்தை பிசாசு தூண்டியது, அவனுக்கு பண ஆசை வந்தது, அந்த இருதயத்தை பிசாசு தூண்டுறதுக்கு இருதயத்தை ஒப்பு கொடுத்ததுனால பின்னால அது தூண்டி 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 ஆசாரியர்களிடத்துல போய் இயேசுவை காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும்ன்ற கேட்கிற அளவுக்கு அவன் தன்னை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். கடைசியில பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான், கடைசியில உள்ள நுழைஞ்சிட்டான். பேதுருவ கூட பிசாசு தூண்டுறான். இயேசு சொல்றாரு, பேதுருவே சீமோனே சீமோனே, சாத்தான் சுலகையினால் உன்னை புடைக்கிறதுக்கு என்னிடத்துல உத்தரவு கேட்டான். ஏன் கேட்டான்? யூதாஸ் அவுட், முக்கியமான ஆளு, நெக்ஸ்ட் லீடர் பேதுரு. சோ இவனை சாட்சா சரியா இருக்கோ, அதனால பிசாசு பேதுரு தூண்டுறான். சோ கேக்குறான், ஆனா நானோ உனக்காக வேண்டிக் கொண்டேன், நான் உனக்காக உன் விசுவாசம் ஒழியாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பிறகு உன் சகோதர ஸ்திரப்படுத்து அப்படின்னு இயேசு பேதுருக்கு ஜெபம் பண்ணாரு. கவனிங்க, எல்லா சீஷருடைய இருதயமும் இயேசுவை பற்றி கொண்டது, பேதுருடைய இருதயம் பற்றி கொண்டது. இயேசு பந்தியில கால்களை கழுவுறப்ப, ஐயோ எஜமானே நீரா என் கால்களை கழுவணும் அப்படின்னு பேதுரு தடுக்கிறான். இயேசு சொன்னாரு, அப்படின்னா நான் உன்னோட கழுவலன்னா என்னத்துல உனக்கு பங்கு இல்லை ஒருத்தன் பின்மாறி போனான், சாத்தானுக்கு இடம் கொடுத்தான், சாத்தான் தூண்டனா, சாத்தான் உள்ள நுழைஞ்சிட்டான், இப்ப பண ஆசை உள்ளவனானா இயேசுவையே காட்டி கொடுக்கிற அளவுக்கு அவனுடைய பின்மாற்றம் வந்துச்சு. இயேசு யாருக்கும் தெரியாதா? தெரியும். ஏன் யூதாஸ் காட்டி கொடுக்கணும்? யூதாஸ் இயேசுவின் க்ளோஸ் சர்க்கிள்ல இருந்தவன், உள்ள இருந்த சீடன், ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல இருந்தவன், முக்கியமான பொறுப்புல இருந்தவன், பணப்பையை சுமந்து ஊழியங்களை தாங்கிறவன், தரித்திரர் விசாரிக்கிறவன், அப்படி இருந்தவனுக்கு எப்படி இப்படி நடந்துச்சு? கடைசி வரைக்கும் இயேசு அவன் திருந்தறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தாரு, கடைசி வரைக்கும் கொடுத்தாரு, கடைசி வரைக்கும் கொடுத்துட்டே இருந்தாரு. அதனாலதான் பப்ளிக்கா அவன் அனௌன்ஸ் பண்ணல, அவன் திருந்துவான் மாறுவான். மாறல. ஏ பேதுரு மறுதளிப்பான், மறுதளிச்சான். முதல் தடவை, ரெண்டாவது தடவை, அவரை அறியேன்னா, அவரை எனக்கு தெரியாதுன்னு சத்தியம் பண்ணா, நான் அவரோடு சேர்ந்தவங்க இல்லைன்னு சொன்னா, சாதிச்சான், சேவல் கூகுது, மனம் கசந்து அழுதான். இயேசு அந்த இருதயத்தை பார்த்தாரு. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யூதாஸ் என்ன பண்றா? நேரா போய் சொல்றான், ஆசாரியிடத்துல இருந்தாங்க, உங்க காசு எனக்கு வேண்டாம், நான் குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், வேண்டான்றான். நல்ல ஸ்டெப். ஆனா அவன் இயேசுவின் இடத்துல பேதுரு வந்த மாதிரி வரல, பேதுரு வந்த மாதிரி வரல, நேரா போய் நான் கொண்டு சாகரத்துக்கு முயற்சிகள் எடுக்கிறான். பாருங்க, ஒருவன் உள்ள பிசாசு நுழைஞ்சா அவனை சாகர அளவுக்கு கொண்டு போது, அவன் திருடன் கொலைகாரன் கொல்லவும் வந்தான் அப்படின்னு சொல்றது. பிசாசு ஒருத்தனை சாகடிக்கணும்னு யாருடைய வாழ்க்கையில பிசாசு நுழையுதோ அவனை கடைசியின் சாவு வரைக்கும் பிசாசு கொண்டு போவான். ஏன்னா அவன் கொல்லுகிறவன், உயிர்ப்பிக்கிறவன் அல்ல.
வேற யாருன்னா இருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? ஒருவேளை நம்ம இருந்தா, ஐயோ ஐயோ ஏய் யூதாஸ், யூதாஸ் பரபாச கூட மன்னிச்சிட்டாரு, யூதாஸ் நீ பரவாயில்ல, பேதுரு கூட மறுதளிச்சிட்டான், அவனை கூட ஏத்துக்கிட்டாரு, சிலுவைக்கு போறாரு, சிலுவையை சுமந்துட்டு போறாரு, யூதாஸ் ஓடு முன்னாடி போ, போய் இயேசுவேன்னு காலில் உழுந்துடு, உழுந்துட்டு அழுது கேளு, இயேசுவே என்னை மன்னிச்சிரு, மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிருப்பான்னு சொன்னா மன்னிச்சிருவாரு, நீ போய் கேளுடா அப்படின்னு அவனை யாரும் புஷ் பண்ணல. புஷ் பண்றதுக்கு அவன் இல்ல, அவன் எப்போ விழுந்துட்டான், விழுந்துட்டான். ஐயோ அந்த கடைசி நேரத்துல போய் கூட இயேசுவின் பாதத்துல விழுந்து, இயேசுவே என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டிருந்தா இயேசு யூதாஸ மன்னிச்சிருப்பாரு, பரபாச விட யூதாஸ் பெட்டர். ஆனால் யூதாஸ் மன்னிப்ப கேட்கல, கேட்கல. அதுதான் பெரிய முடிவுக்கு காரணம், யூதாசுடைய முடிவுக்கு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவ நேசிக்கிறது எவ்வளவு முக்கியம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் கிறிஸ்துவ பிடித்துக் கொள்வது எவ்வளவு முக்கியம். பேதுரு பலவீனனோ பலவானோ, பேதுரு வாயாடியோ இல்லையோ, தெரியுதோ தெரியலையோ, பேதுரு ஞானியோ மூடனோ, ஆனா இயேசுவ நேசித்தான். எல்லாரும் போய்விட்ட போது இயேசு கேட்டாரு, நீங்கள் எல்லாம் போய்விட போறீங்களான்னு. பேதுரு சொன்னா, இயேசுவே நாங்க எங்க போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்குதேன்னு. இயேசுவை பிடித்துக் கொள்ளுகிற வழியை பாருங்க, இப்படிதான் இயேசுவை பிடிச்சு கொள்ளணும். விழுந்தாலும் எழுந்தாலும் இயேசுவை பிடிச்சுக்கணும். ஓ பலவீனனா இருக்கலாம், பாவம் செய்யலாம், அறியாமையா இருக்கலாம், மூடனா இருக்கலாம், ஆவியில வளராத இருக்கலாம், உங்களுக்கு ஒண்ணும் இல்லாத இருக்கலாம், ஆனா இயேசுவை பைத்தியம் போல நேசிச்சு, மூடனை போல நேசிச்சு, ஆண்டவரை பிடித்து கொள்ளுகிற ஒரு இருதயம் வேணும், வேணும். அதுதான் அவனை தூக்கி விட்டுச்சு, அதுதான் அவனை காப்பாத்துச்சு, அதுதான் பேதுருக்கு உயிர் கொடுத்துச்சு, அதுதான் கொடுத்துச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியமான பயணம் பாருங்க. அது ரெண்டு சீடர்கள் எவ்வளவு முக்கியமானவங்க, ஒரு பக்கம் பேதுரு இன்னொரு பக்கம் யூதாஸ், ரெண்டு பேருமே ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதுல ஒருத்தன் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பிடிச்சிட்டான், ஆனால் இன்னொருத்த வரவே இல்லையே. பின்மாற்றம் அவ்வளவு ஆபத்தானது. சாத்தான் ஒருவனுக்குள் நுழைந்தால் திரும்பவும் கிறிஸ்துவனிடத்துல வர முடியாது. சாத்தான் தூண்டுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. யூதாஸ் ஒரு அடையாளம், பணப்பைய வைத்துக் கொண்டு ஊழியத்தில் இருந்தான், அவனா இப்படி முக்கிய பொறுப்பில் இருந்தவன் யூதாஸா அப்படின்ற பின்னால் ஆயிடுச்சு. அப்போ அந்த நிகழ்ச்சி இருக்குது, அந்த நிகழ்ச்சி பந்தியிலே, ராபோஜன பந்தியிலே நடந்தது, மிக முக்கியமான நிகழ்ச்சி. கடைசி வரைக்கும் யூதாஸுக்கு வாய்ப்பு இருந்தது மனம் திருந்துவதற்கு, அதை அவன் பயன்படுத்திக்க அதையே போயிட்டான். முடியுது, ஜெபம் பண்ணிட்டாரு, தோத்திர பாட்டை பாடுறாங்க, ஒளிவ மலைக்கு, ஒளிவ மலைக்கு போறாங்க. அந்த போற வழியில கூட பேதுருவோட பேசிட்டு போறாரு. பேதுரு சொல்றான், நான் சாவிலும் காவலிலும் உங்களை பின்பற்றி வருவேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இல்ல பேதுருவே, நீ என்ன மறுதளிப்ப. சீஷர்கள் எல்லாம் போறாங்க, இப்போ தோத்திர பாட்டை பாடிட்டு கெத்செமனே தோட்டத்துக்கு போறாங்க. பாருங்க, தோத்திர பாட்டை பாடி அப்படின்னு நாலு சுவிசேஷங்களும் சொல்லுது. ஒரு கஷ்டமான சூழல்ல தோத்திர பாட்டு வராது, கஷ்டமான சூழல்ல. ஆனால் சீஷர்கள், இயேசு எல்லாருக்கும் தெரியும் இது கஷ்டமான நேரம் அப்படின்னு, அந்த நேரத்துல கூட ஆண்டவருக்கு நன்றி பாட்டு, ஸ்தோத்திர பாட்டு பாடிட்டு தான் போறாங்க. நிகழ்ச்சி இரண்டு, கெத்செமனே தோட்டத்துக்கு போறாங்க, இயேசுவின் பாடுகளின் நிகழ்ச்சி பகுதி இரண்டு, இடம் கெத்செமனே தோட்டம். கெத்செமனே தோட்டம் எருசலேமில் ஒலிவ மலைக்கு அருகே கெதரோன் ஆற்றுக்கு அப்புறம் இருந்த தோட்டம். யோவான் 18:1. நம்பர் 2, கெத்செமனே என்றால் ஒலிவ ஆலை, ஆலிவ் பிரஸ், அல்லது எண்ணெய் ஆலை, ஆயில் பிரஸ் என்று பொருள். நம்பர் 3, இயேசு இவ்விடத்திற்கு
தமது சீஷருடனே கூட அடிக்கடி போயிருந்தார். யோவான் 18:2. நம்பர் 4, இயேசு புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். லூக்கா 22:39. இந்த நிகழ்ச்சிகளை நான்கு சுவிசேஷத்தையும் ஒப்பிட்டு சொல்றது கடினமா இருக்குது, ஆனா அதுக்கு பொறுமையும் தேவை கேட்க. ஏன்னா ஒவ்வொரு சுவிசேஷத்திலையும் வார்த்தைகள் ஒவ்வொரு இடத்துல மாறுது, அந்த மாறுகிற வார்த்தைகள் ஆழமான பொருளை கொடுக்குது. அப்போ அங்கும் இங்குமா அந்த நிகழ்ச்சிகளை பயணிக்கிறதுக்கு நம்ம போய் வந்து படிக்க வேண்டியது இருக்குது. மத்தேயு என்ன சொல்றாரு, மார்க் என்ன சொல்றாரு, லூக்கா என்ன சொல்றாரு, யோவான் என்ன சொல்றாரு. அப்போ அந்த நாலு நிகழ்ச்சிகளிலும் நாலு ஆக்கியோன் எப்படி கவனிச்சு எழுதுறாங்கன்றது முக்கியம். ஒவ்வொருத்தரும் சில இடத்துல முக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, அதுதான் கவனிக்க வேண்டியது. ஓகே, ஏன் இயேசு தோட்டத்துக்கு போனார், ஏன் அவர் அங்கேயே இருந்திருக்கலாமே, அவரை தான் காட்டி கொடுக்க போறாங்கன்னு தெரியுது, பிடிக்க போறாங்கன்னு தெரியுது, ரூம்லயே இருந்திருக்கலாமே, ஏன் பப்ளிக் வரணும், ராத்திரியில வெளியே வரணும், தோட்டத்துக்கு வரணும். இயேசு வந்த நோக்கமே இதுதான், ஒளியறதுக்கு இல்லை, மறையறதுக்கு இல்லை, தன்னை காத்துக்கொள்ள இல்லை, தன் ஜீவனை காத்துக்கொள்ள இல்லை, தன் ஜீவனை இழக்கவே வந்தாரு, ஜீவனை கொடுக்க வந்தாரு, மறிக்க வந்தாரு, ரத்த சிந்த வந்தாரு. சோ எல்லாமே இயேசுவுக்கு தெரியும், இதுக்குத்தான் பிதா என்ன அனுப்புனாருன்னு. அந்த வேளை வந்தது, அந்த வேளை வந்ததும் இப்போ அந்த வேளைக்கு ஏற்றது போல இயேசு இடம் விட்டு இடம் போறாரு. ஏன் இயேசு கெத்செமனே தோட்டத்துக்கு போக வேண்டும் என்றால் அதில் கூட ஒரு பொருள் இருக்கிறது. இயேசு கெத்செமனே தோட்டத்திற்கு சென்ற நிகழ்ச்சிகளை மத்தேயு எழுதுகிறார். மத்தேயு 26:36-46, மார்க் 14:32-42, லூக்கா 22:39-53, யோவான் 18:1-12. நான்கு சுவிசேஷர்களும் இந்த கெத்செமனே தோட்டத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை பதிவிடுகின்றனர். ஏன் இயேசு தோட்டத்திற்கு போனார்? நம்பர் 1, ஏதென் தோட்டத்தில் ஆதாம் இழந்தத தோற்றத கெத்செமனே தோட்டத்தில் இயேசு வென்றெடுக்க போனார். ஏதென் தோட்டத்தில் ஆதாம் எல்லாத்தையும் இழந்துட்டான், இயேசுவோ ஆதாம் இழந்த எல்லாவற்றையும் வென்றெடுக்க போனார். அவன் ஏதென் தோட்டத்தில் இருந்தவன் முதலாம் ஆதாம், கெத்செமனே தோட்டத்திற்குள்ளே சென்றவர் கடைசி ஆதாம். ஆதாம் எங்கெல்லாம் தோற்றானோ, எதிலெல்லாம் தோற்றானோ, அதையெல்லாம் இயேசு வெல்லுவதற்காக கெத்செமனே தோட்டம் சென்றார். நம்பர் 2, ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் தேவ சுத்தத்திற்கு எதிராக செய்தான், இயேசுவோ கெத்செமனே தோட்டத்தில் தேவ சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுக்கும்படி சென்றார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. ஒப்பு கொடுக்கிறாரு, ஒவ்வொரு முறையும் ஒப்பு கொடுக்கிறாரு, ஒவ்வொரு ஜபத்திலும் உங்க சித்தந்தாம்ப்பா, உங்க சித்தந்தாம்ப்பா, அப்பா பிதாவே என் சித்தம் இல்ல உங்க சித்தம்ப்பா, ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாரு. ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் தேவ சித்தத்துக்கு முழுசுமா எதிராக செஞ்சான், இயேசுவோ பிதாவுக்கு முழுசுமா ஒப்பு கொடுக்கிறாரு. ஓகே, நம்பர் 3, ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தான் ஏதேன் தோட்டத்தில். இயேசுவோ எழுதப்பட்ட தேவ வார்த்தையின்படியே தமக்கு நடக்க ஒப்பு கொடுக்கிறார். எழுதப்பட்ட வார்த்தையின்படி என்ன சொல்றாரு, இதோ வேத வாக்கியங்கள் எழுதியிருக்கிறபடி போவோம், மனுஷகுமாரன்
வேத வாக்கியங்கள் எழுதியிருக்கிறபடி காட்டி கொடுக்கப்படுவார். அப்போ வேத வாக்கியம் எழுதியிருக்கிறபடியே இயேசு போறாரு. ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா நடந்தான். இயேசுவோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாரு. ஏதன் தோட்டம்? கெத்செமனே தோட்டம். ரெண்டு தோட்டத்தில் நடந்த நிகழ்ச்சிகள். நம்பர் 4, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் சாத்தானிடத்தில் தோற்றான். கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவோ சாத்தானை ஜெயித்தார். ஓகே, நம்பர் 5, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் வியர்வை சிந்தப்பட சாபம் பெற்றான். இயேசுவோ கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்தி சாபத்தை நீக்குகிறார். அங்க சாபம் வந்துச்சு, அந்த சாபத்தினால வேர்வை வந்துச்சு. இங்க இயேசு அந்த சாபத்தை நீக்குவதற்காக கெத்செமனே தோட்டத்திற்கு போய் இரத்த வேர்வை வடித்து மனுஷனுடைய சாபத்தை நீக்குகிறார். நம்பர் 6, ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் செய்த பாவத்தினால மரணத்தை பெற்றான். இயேசுவோ கெத்செமனே தோட்டத்தில் தமது மரணத்தினால் பாவத்தை வென்றார். இயேசு தோட்டத்துக்கு போறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குது. இந்த காரணத்துக்காக தான் இயேசு தோட்டத்திற்கு போறாரு. அப்போ கெத்செமனே தோட்டத்துல இயேசு போனதுக்கு ஒரு காரணம் இருக்குது, பொருள் இருக்குது. அதை ஒரு அர்த்தப்படுத்தும்படி இயேசு அந்த இடத்துக்கு போறாரு. சரி, கெத்செமனே தோட்டத்தில் நடந்தது என்ன? முதல் பகுதியா நடந்தது, ரெண்டு பகுதிகளா நடந்தது? முதல் பகுதியில தோட்டத்துல இயேசு சீஷர்களோடு ஜெபம் பண்றாரு. மத்தேயு 26:36-44, மார்க்கு 14:33-40, லூக்கா 22:39-46, இந்த வசனங்கள் எல்லாம் அவர் ஜெபம் பண்ணினதை சொல்லுது. ரெண்டாவது பகுதி, அதே தோட்டத்துல இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுக்கப்பட்டதையும் அந்த மக்கள் வந்து அவரை கைது செய்ததையும் சொல்லுது. மத்தேயு 26:47-56, மார்க்கு 14:42-52, லூக்கா 22:47-53, யோவான் 18:3-12. ஆக தோட்டத்துக்குள்ள இந்த ரெண்டு பகுதியான நிகழ்ச்சிகள் நடக்குது. சரி, முதல் பகுதியில் என்ன நடந்தது? இயேசு ஜெபம் பண்ணுகிறார். தோட்டத்தில் இருந்த சீஷருங்க 11 பேர். அந்த 11 பேர்ல பேதுரு, யோவான், யாக்கோப தம்மோடு ஜபத்துக்கு அழைத்து செல்றாரு. மற்றவங்களை தூரத்துல உட்கார்ந்து காத்திருக்கும்படி சொல்றாரு. இயேசு பேதுரு, யோவான், யாக்கோபிடம் கூறுகிறார், இங்க தங்கி என்னோட விழித்திருங்கள் என்று. வாசிப்போம் இந்த பகுதியை, மத்தேயு 26:36. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி, பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஓகே, அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது என்று ஜபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் இரண்டாந்தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாந்தரமும் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து,
இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். இயேசு 12 பேர்களோடு பந்தி இருந்தார். யூதாஸ் பந்தி பாதியில் எழுந்து வெளியேறிவிட்டான். 11 பேர் மிச்சம் இருக்கிறார்கள். அந்த 11 பேரோடு தோட்டத்திற்கு செல்லுகிறார். கிறிஸ்துமேன தோட்டத்திற்கு போகும்போது பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறார். பட்டயத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதில் 8 பேர் வெளியே காத்திருக்கிறார்கள் தோட்டத்திலே. 3 பேரை மட்டும் அழைத்து கொண்டு உள்ளே செல்லுகிறார். அந்த 8 பேரை அங்கே உட்காருங்கள் என்று சொல்லுகிறார். பேதுரு யோவான் யாக்கோபை தம்மோடு அழைத்து கொண்டு போய் என்னோடு கூட விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: Bible Calls number 4/556 Hari Salai Mugappair East Chennai 600037 India. Contact number 9192444-8080 9189-3939-7739 Our email ID BibleCalls@gmail.com Our website www.thejesusmission.in www.BibleCalls.com இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம்: The Jesus Mission, Account Number 7470453 96, Indian Bank, Chennai 10, IFS Code IDIB 000 K 071. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காணத் தவறாதீர்கள். இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.